சங்கை முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவு டு டவுன்லோட் பர்த் சர்டிஃபிகேட் இன் ஆன்லைன், பிறப்பு சான்றதை ஆன்லைன் மூலமா எப்படி நம்ம தரவிறக்கம் செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்த் சர்டிஃபிகேட் டீடைல்ஸை வந்து ஹாஸ்பிட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அந்த டீடைல்ஸை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு, ஸோ சைல்டோட நேம் எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணுறதும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூட வர பிளேக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் சென்னை கார்பரேஷன் போடுறேன், ஓகேங்களா. ஸோ என்னோடய பேபி வந்து இப்போ பிறந்த பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டதாக இருக்குது. ஸோ அதனால் நான் சென்னை கார்பரேஷன்ஸ் போகிறேன். இந்த லிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஐபர் லிங்கை வந்து ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதனோட வெப் இன்டர்பேசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். இந்த வெப் இன்டர்பேசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய சர்வீசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சென்னை கார்பரேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இதில் பர்த் அண்ட் டெத் அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, என்ன டேட்டுக்கு வந்து உங்கள் குழந்தை வந்து பர்த்தாச்சோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த என்டர் பண்ணிட்டோம், பேபியோட ஜெண்டர் வந்து மேல் ஆர் ஃபீமேலா அப்படின்ற மூணு கேட்டகரிசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரிஸை சூஸ் பண்ணிவிட்டோம். கீழே இருக்கக்கூடிய நம்பர் வெரிஃபிகேஷன்ஸை வந்து ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட ஃபாதர் நேம், பேபியோட ஃபாதர் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் டிஸ்பிளே ஆகும். இன்கேசஸ் நீங்கள் சைல்டுக்கு நேமும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த சைல்டோட நேமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஷோ ஆகும், ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபாதர் நேம் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, லாஸ்ட் காலமில் நமக்கு பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் சென்னை மாநகராட்சியில் மட்டும் இத்தனை பேருக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்றது வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸஸ் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிட்டு, ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் காலமில் நமக்கு பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பிரிண்ட் ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஒரு PDF ஃபைல் ஃபார்மேட் வந்து டவுன்லோட் ஆகிறது கேட்கும். ஸோ அதை வந்து ஸ்டார்ட் டவுன்லோட் ஆர் எஸ் டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ ஆஃப்டர் டவுன்லோடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் லொக்கேஷன்ஸை டவுன்லோட் லொக்கேஷன்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு, நீங்கள் ஓப்பன் வித் ஏதாவது ஒரு PDF சப்போர்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எங்கள்கிட்ட அடோப் ரீடர் இல்லை, அதனால் கூகுள் குரோமை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து அது டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த நம்பரை வச்சு எப்போ வேணுனாலும் நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா, டேரெக்டாக நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக பிரிண்ட் ஆகிடும். பிரிண்டர் இல்லாத பட்சத்தினால வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது PDFஆக வந்து சேவ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.